பத்திரமாகாளி என்கிறது பழைய கதை. ஐந்து சீவாய்கள் வணங்கிய கடவுள் அவள்தான். ஐந்து சீவாய்களுக்கும் தேர் ஓடாத பொழுது காளியை நினைத்து புட்டாபுர நாயகிய கட்டளைய அம்மானு பாடினாங்க. அவ வந்து கேட்டா, என்னப்பான்னு கேட்டா, அது எங்களுடைய தேர் ஓட்டி தர வேண்டும் என்று ஐந்து சீவாய்களும் கேட்டாங்க. அப்பதான் அன்னி சொன்னாங்க, என் அண்ணன் நாராயணன் வைகுண்டமாய் பிறந்து விட்டார். இனி எவருடைய மூப்பு செல்லாது, எல்லாம் அவர் மூப்புக்குள் அடங்கிடும். நீங்கள் அவர்கிட்ட போங்க, வலது பக்கத்தில் வாழ்வீர்கள். அது நிறைய விரிவாக்கமான கதை நிறைய உண்டு. அவர் சொல்லிட்டா, வைகுண்டம் வந்தாச்சா, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு ஐயாவளியில் 90% மேலே அவுட்டு, அதாவது தாங்கள்களே செல்லாது. ஏன்னா எல்லாவனும் நல்ல பழம் பாயசத்தோடு வச்சு அதில் தீட்டத்தை வைக்கிறோம். தீட்டவனும் தான் இந்த அங்கங்கே பணிவிட, வைகுண்டருக்கு பணிவிடை வைக்கிற இடத்துல யாருக்கு பணிவிட, வேடுமன்னா சீவாய்க்கு வச்சுக்கிடலாம். அது சாமி தொகுப்புலேயும் அம்பலப்பதியிலையும் இருக்கிறதுனால வச்சுக்கிடலாம். ஆனால் அம்மா வந்து இப்போ என்ன செய்கிறா, காளி தவம் இருக்கிறா. எதுக்காக? கலி அழிக்கிறதற்கு ஐயா செய்த ஒரு காரியம். ஏன்னா காளிங்கிறது மகா மாயிகை, நாராயணத்தினுடைய மாயிகை சக்தி தான் காளி. அவள் வந்து நம்ம உடம்புல ரத்தமாக ஓடுறான்னு சொல்லப்படாது, தப்பான வார்த்தை. காரணம், அவள் தான் உலகத்தின் இயக்கம். அவர் கடவுள் வந்து பரம்பொருள் மூலமூர்த்தி, இது உற்சவமூர்த்தி. உற்சவமூர்த்தி தான் மாயிகை, மண்டலத்து பெண் மாயிகையாக மாலாண்டி நான் இருக்கிறேன். அப்போ அந்த காளி என்கிற மாயிகையை மாறினா தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அது ராமகிருஷ்ணருக்கு ஒரு கதை உண்டு. எப்படின்னா, அவர் வந்து காளிக்க பக்தர். ஆனால் அவர் நினைச்ச விட காளி வந்தா, நேரிட்டு வந்தா, அவரை தட்டிலே சாப்பிட்டா, எல்லாம் செய்தா. அவர் நினைச்ச நேரத்தில் ஆடுனா பாடினா எல்லாம் செய்தா, ஆனால் ஞானம் அடையலை. இப்போ ஐயா அதுக்கு வந்திருக்காருன்னா, நமக்கு இந்த மாயிகையில் அது சாமி இது சாமி இது ஒரு சாமியும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் நமக்கு நாராயணம், நம்ம கடவுள் அவர் தான். வெளியில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெளிப்படையாக தாங்களில் கூட வழிபாடு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ளே தேடுங்க. திருப்பி திருப்பி ஐயா சொல்கிறாங்க, ஏடு வாசிப்பு தந்ததே அக வழிபாடு தான். அப்போ அந்த ராமகிருஷ்ணருக்கு ஞானம் கிடைக்கல. அப்போ தான் தோதாபுரி என்கிற ஞானி வந்து, ஐயோ இவனுக்கு எல்லாம் இருக்குது, காளி என்கிற மாயிகை இவனுடைய ஞானத்தை தடுக்கணும்னு சொல்லி கடைசியில் இருக்க சொன்னார். இருந்தாலும் காளி தான் வந்தா, அதுதான் மாயிகை. இப்போ நம்ம எல்லாரும் நானும் அதில் தான் இருக்கிறேன், நீங்களும் அதில் தான் இருக்கிற. மாயிகையினால நமக்கு ஞானம் வழங்கலை. பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ கேள்விகளை ஆவேசமாக கேட்குறீங்க, ஞானம் அடைய முடியலை. காரணம், இந்த மாயிகை தான் காளி என்கிற மாயிகை, பெண் என்கிற மாயிகை, இதுதான் உலகத்தில் இருக்குது. காளிங்கிறது வணங்கக்கூடிய கடவுள் இல்லை, அது ஒரு மாயிகை. அது எந்த பெண்ணாக இருந்தாலும், அது கடவுளாக இருக்கட்டு இல்லை மகாராணியாக இருக்கட்டும், அதெல்லாம் மாயிகை தான். கடவுளை என்கிறது அது அது ஆணானேன் பெண்ணானேன் அடங்காத சொரூபமானேன். அப்போ இந்த தோதாபுரி வந்து அவருக்கு நெற்றியில் நமக்கு எப்படி ஐயா நாமத்தை போட்டு மேலே இழுத்து விட்டாரோ, அதுபோல் அவருக்கு நெற்றிக்குள்ளே சிக்கி இருந்த அந்த மாயிகைங்கிற காளியை தனக்குள்ளே இருக்கிற வாழை எடுத்து விட்ட சொன்னார். எங்கு மாயிகை இருக்கிறதோ அங்கு வாழை எடுன்னு சொன்னார். அப்படி தோதாபுரி கீறி விட்டோடனே வாழை எடுத்தார். அது என்ன வாழ்னு, ஞான வாழ், ஞான வாழ், பக்தி வாழ். ஞான வாழ் எடுத்து தான் இந்த மாயிகை வெட்ட முடியும். அதுக்கு தான் ஞானம் அடைங்க, ஞானம் அடைங்கன்னு சொல்கிறேன். அந்த வாழ் எடுத்து காளி என்கிற மாயிகையை வெட்டி வீழ்த்தி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ஆனார். இதுபோல் நம்மளை ஞானி ஆக்கணும், பிரம்மஞானி ஆக்கணும் என்கிறதுக்காக அவளை சிறையில் வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் கேடு வந்து இந்த சிவச்சந்திரன் பையன், அவன் பாட்டு பாடி காளியை வரவழைச்சி பாட்டு பாடுறது அவ்வளவும் பொய் சுரூபங்கள், அவ்வளவும் கேடுகள். ஐயா வழியில் புத்தலாட்ட பயக்க ஏமாத்துக்காரன், திருடன், ஒழுங்கினமானவன், எல்லாவரும் சாமியார் ஆகிட்டான். சாமியாராவி ஐயா வழியை அவன் பெண்டாட்டி பிள்ளை வாழ்கிறதுக்கு சுயநலத்துக்காக கொண்டு போயிட்டான். அதனால் நம்ம எப்பொழுதுமே கடவுளைத்தான் வணங்கணும், அதுவும் பரம்பொருளைத்தான் வணங்கணும். பெண் தெய்வங்களை வணங்கவே கூடாது. கலியுகத்தில் வணங்கினா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. அதனால தான் எல்லா தெய்வங்களையும் கல்யாணம் பண்ணி தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்டு அந்த பத்திரமாகாளியை ஐக்கியப்படுத்த முடியாது. ஏன்னா அவள் ஆணில்லை பெண்ணில் அடங்கா சொல்வி. அதனால் அவளை வந்து தவத்தில் இருத்திக்கிட்டு ஐயா பரப்பிரம்மமாக இருக்கிற எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க. அதனால் ஐயா வைகுண்டருக்கே பதறி வாழ்வதல்லால் வைகுண்ட மற்றவருக்கு புத்தி அயர்ந்து அஞ்சாதீங்க என்பதுதான். ஐயா காளியை வணங்கக்கூடாது, காளி சிறையில் இருக்கிறாள், ஐயாவளி மக்கள் வணங்குவது தப்பு
அம்மாவுக்கு பணியிட வைக்கிற தப்பு, சீவாய்களை வணங்குவது தப்பு. சீவாய்கள் கூட வணங்கக்கூடிய கடவுள் அல்ல, அவங்க ஐயாவுடைய காவக்காரங்க. நமக்கு நம்ம யாருன்னா ஐயாவுக்கு பிள்ளை, அவர் ராஜா, நம்ம இளவரசர். நமக்கு அவங்க காவக்காரங்களை தவிர நம்ம வணங்கக்கூடிய கடவுள் அல்ல சீவாய்கள். அதனால் சீவாய் மாடுகள் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய இப்போ ஒரு அன்பர் கேட்டார், நம்ம அந்த வாகனங்கள் போகிற பொழுது சீவாய் அங்கி போட்டு சீவாய் வேடம் வேண்டான்னு சொன்னேன். அவங்களுக்கு எந்த மகிமையும் இல்லை, எந்த மகத்துவம் இல்லை. அதுக்கு இப்போ வரலாறுகள் நிறைய இருக்குது. அதனால் காளியை வணங்குறதும் வேறு தெய்வங்களை வணங்குறதும் ஐயா வழிக்கு உகந்ததல்ல. ஐயாவுக்கு